இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாமல்லபுரம் கடற்கரையில இருக்கக்கூடிய கடற்கரை கோயில்னு சொல்லப்படக்கூடியதுதான். தொழில் துறையா பராமரிக்கப்படக்கூடிய இந்த கடற்கரை கோயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து ராஜசிம்ம பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய மன்னனோட காலமான 600 BC to 628 BC கட்டப்பட்ட கோயில் இது. நிர்மாணிக்கப்பட்ட ரெண்டு கோயில்கள் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. இதை தவிர்த்தும் இந்த கடற்கரை பரப்பில் மேலும் 4-5 கோயில்கள் இருந்ததாகவும், அது சுனாமியினால் கடல் கொல்லப்பட்டு அழிந்ததாகவும் கூறப்படுது. அடுத்தது இந்த கோயிலோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திரிய சிம்மேஸ்வரம் மற்றும் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடியது தான் இந்த கோயிலோட பேர். இது என்ன புதுசாக இருக்குது பேர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே அதை கட்டின அரசர்களோட பேரை ஒட்டி தான் இந்த கோயில்களுக்கு பேர் வைக்கிற நடைமுறை இருந்துச்சு. உதாரணத்துக்கு பெரிய கோயில் கூட ராஜராஜேஸ்வரம்னு சொல்லுவாங்க, அதுதான் அதோட சரியான பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா, நந்தி சிற்பம் தொகுதியில் செதுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ராஜசிம்மேஸ்வரம் கோயில் ரொம்பவும் அழகான புராதன அழகாக கொண்டிருந்தாலும், நிறைய பெருவாரியான சிற்பங்கள் இந்த கடற்காற்றின் காரணமாக அரிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். வியாதி வரிசையாகட்டும், பல்லவர்களே உரியான சிங்கங்களாகட்டும், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடற்காட்டில் இருக்கக்கூடிய உப்பின் காரணமாக அரிக்கப்பட்டு பரப்ப வேண்டியது. இப்போ இந்த கோயில் வழிபாட்டில் இன்னமும் இந்த கோயில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அழகியலோட பல்லவர் காலத்து அழகியலோட ஒரு தொகுதியாக இன்னமும் இருக்குதுன்றதை மறக்கவே முடியாதுங்க.